ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைத்லி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டோட சோஷியல் மாடல் குவெஷ்சன் பேப்பர் பார்க்கலாம். இப்போ இந்த குவெஷ்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ எக்ஸாமுக்கு என்ன கேட்க போகிறாங்களோ அந்த பேட்டர்னில் தான் நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு நான் ஒன் வேர்ட்ஸ் எதுவுமே நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே தான் படிக்கணும். 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸை நீங்கள் நல்லா படிங்க, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இருக்க 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெசன் எல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வர போர்ஷன்ஸ் தான் இது. சோ இதெல்லாம் என்னென்ன லெசன்ல இருந்து வந்திருக்கு, என்னென்ன லெசன்ல இருந்து எத்தனை எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வைஸ் நான் உங்களுக்கு இப்ப இந்த மாடல் குவெஸ்சன் பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சோ இதுல இருக்க குவெஸ்சன்ஸ் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சோசியலோட 2 மார்க்ஸ் மட்டும், அப்புறம் இன்னொரு வீடியோல சோசியலோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோவையும் மறக்காம நீங்க படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு குவெஸ்சன் பேப்பர் ரொம்ப டஃபா வந்துச்சு, உங்களால வந்து ரொம்ப டஃப் குவெஸ்சன் பேப்பர் எழுதவே முடியலன்னும் போது நீங்க படிச்ச இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்க பாக்கலனா அந்த வீடியோ போய் பாருங்க. நிறைய பேர் கமெண்ட்ல லீவ் பண்ணிருந்தீங்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போடுங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் போடுங்க சோசியல்ஸ்ன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், பட் நிறைய பேர் அதை பார்க்காம நீங்க அகைன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க நம்ம வீடியோ எல்லாமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5 மார்க். 5 மார்க் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா சோசியல்ல 5 மார்க்ஸ் ஹிஸ்டரியில வந்து 3 லெசன் இருக்கு. ஆனா அந்த 3 லெசன்ல இருந்துமே உங்களுக்கு ஒரே ஒரு 5 மார்க் தான் வரப்போகுது. ஸோ அதனால நீங்க இப்போ நான் கொடுத்துருக்க ரொம்ப செலக்டிவா எடுத்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இதையும் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோன்னு, அதையும் போய் மறக்காம நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் 5 மார்க்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிங்க. அதுல பாயிண்ட் அவுட் பண்ணும் போது கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அதனால மைண்ட் மேப், பை சார்ட் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கீவேர்ட்ஸ் மறக்காம நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுங்க. எப்போ எழுதினாலுமே அப்பதான் உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு ஈஸியா மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செகண்ட் மிட்டர்ம்ல இந்த இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன்ஸ் எல்லாம் படிச்சு நீங்க கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா நல்ல எஃபர்ட் போடுங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.